ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு கப் அண்ட் சிப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் தோசை. இந்த முடக்கத்தான் வந்து என்னோடய தோட்டத்தில் விளைஞ்சது, கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றதுனால நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு கைப்பிடிக்கு உளுந்தை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முடக்கத்தானை வந்து நல்லா கழுவி மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம், உளுந்து வந்து ஆனால் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தோட தன்மை இந்த கீரையில் இருக்குது அப்படின்றதால தான் கம்மியாக யூஸ் பண்ண சொல்கிறேன். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா குழ குழன்னு போயிடும். இப்போ பாருங்கள், நான் அடித்து எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது ஒரு டம்ளர் அரிசி தான் இருக்குது அப்படிங்கிறதால, நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதால இதோடையே நான் வந்து அந்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் அளவு, இன்கேஸ் உங்களுக்கு கீரை நீங்கள் நிறைய எடுத்திருக்கீங்கன்னா கீரை தனியாக அடித்து எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு அரிசியும் உளுந்தும் தனியாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதிலேயே போட்டு அடித்து எடுத்துடுறேன். இந்த தோசை வந்து நான் ராத்திரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதை நான் நல்லா அடித்து எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி உப்பு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஓவர் நைட் விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அடித்து எடுத்துட்டேன். இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த முடக்கத்தான் தோசை வந்து மூட்டு வலி, சக்கரை வியாதி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து மாதிரிங்க. நான் உப்பு போட்டு கலந்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், காலையில் நல்ல பொங்கி வந்திருக்கு மாவு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து மூட்டு வலி, சக்கரை வியாதிக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நாம் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியான டிஷ்ஷஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது நம்ம கடமையும் கூட. அதுக்கு முன்னாடி நாமளும் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம பசங்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட். உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி நான் இப்போ தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்கள். எங்கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதோ தோசை ரெடி ஆயிடுச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் மீ இன் லவ். பை பை.